ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்மதுஃபம் வியாமோஹதஸ்வதி தராணி திருநாயனேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீ தைக சிந்தோ ராமானுஜஸ்வி சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்மண முனீந்திர கிருபாத்தபோதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாதி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாசத்வாந்ததிக்மோம் சுஜாலே நிரவதி கருணார்த்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்தோத்ர ரத்ன பாஷ்யத்தில் அநேக விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. இதில் முக்கியமான விஷயங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து திருநாமங்கள் இப்போ பார்த்துருக்கோம். ஸ்தோத்திர ரத்னத்தில் முதல்ல ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்லோகம் அவதாரிக்கையாக இருக்கு. அதில் நாகமுனிகளுக்கு 3 ஸ்லோகமும் பராசரருக்கும் நம்மாழ்வாருக்கும் 2 ஸ்லோகமும் மங்கள ஸ்லோகங்களா அவர் குறித்து நமஸ்காரம் பண்ணுறதா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்தோஷ்யாமின்னு ஆரம்பிக்கிறார். ஸ்தோஷ்யாமின குலதனம் குல தெய்வதம் தது பாதாரவிந்த மரவிந்த விலோச்சனசிய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எங்களுடைய குலதனம், எங்களுடைய குல தெய்வதம், எந்தை தந்தை தந்தை தந்திடம் மூத்தப்பன் ஏழ்பிடிகால் தொடங்கி வந்து வழி வழியாக செய்கின்றோம் அப்படின்னு பரம்பரை பரம்பரையாக நாங்கள் ஆராதிச்சின்னு வந்துருக்கிற தெய்வம் பகவான் சீவன் நாராயண். அதனால் அவனை பற்றி நான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும், நான் அல்பஜன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். தத்வே நயஸ்ய மகிமார்ந்தவ சீக்கரானுகும் சக்கியோ ந மாத்துமபி சர்வபிதா மகாத்யை கர்த்தும் தீய மகிமஸ்துதி முத்யதாய மஹ்யம் நமோஸ்து கவையே நிரபத்ரபாய மஹ்யம் நம எனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற. ஏன்னா உண்மையினாலே யாருடைய மகாத்மத்தை பிரம்மா சிவன் முதலானவர்கள்லாம் கூட சொல்ல முடியாதோ அந்த பகவானை பற்றி ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். நானு முதல்ல மஹ்யம் நம எனக்கு ஒரு நமஹா அப்படின்னு பரிகாசமா உபாரம்பமா சொல்லுகிறேன். பகவானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறவங்க நானே, நான் உண்மையிலேயே பெரிய ஆளாக தான் இருக்கணும் இன்னும் ஆரம்பிக்கிறேன். யாராலுமே ஸ்தோத்திரம் பண்ணி பூர்த்தியாக முடிக்க முடியல. சர்வஜரான அனந்த கருட விஸ்வசேனர்களால் கூட முடியல, இல்லை பிரம்மாதி தேவர்களால் கூட முடியல. நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணேன்னு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லி கேட்டுக்கிறார். எத்வா அப்படின்னு அர்த்த ஸ்லோகத்தை பதில் சொல்கிறார். பிரம்மாவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாரோ இல்லையோ, பிரம்மாவும் ஸ்தோத்திரம் பண்ணுறார், பரமசிவனும் ஸ்தோத்திரம் பண்ணுறார், இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியில் பகவானுடைய மகாத்மியம் மொத்தத்தையும் சொல்லி முடிச்சுட்டாளா அப்படின்னு அது கிடையாது. அவளாலையும் சொல்லி முடிக்க முடியல, என்னாலையும் சொல்லி முடிக்க முடியல. பிரம்மா முதலானவர்கள் தானே ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஒன்றுமே இல்லாத நான் யார் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டீங்க. பதில் சொல்லும்போது பிரம்மா முதலானவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சாலான் அல்லையே. வேதா சதுர்முக முகாச்ச பவார்ணவாந்த ஓ மத்தியதோர் அனுகுலா சலையோர் விசேஷ. சமுத்திரத்துக்குள்ள ஒரு பர்வதம் விழுந்து கிடக்கிறது, மண் பொதியும் சமுத்திரத்துக்குள்ள இருக்கு, ரெண்டுமே சமுத்திரத்துக்குள்ள அமைஞ்சி இருக்கு. மண் பொதிங்கிறது சாதாரணம், பர்வதம்ங்கிறது ரொம்ப பெருசு. ஆனால் சமுத்திரத்துக்குள்ள உழுகி போச்சுன்னா அப்புறம் பர்வதமாலா என்ன, மண் பொடியா என்ன? பிரம்மா சிவன் முதலானவர்கள்லாம் வேதங்கள் உட்பட, வேதங்கள் உட்பட பகவான் பூர்த்தியா சொல்ல முடியல. அவர்கள்லாம் பர்வதமா இருக்கலாம், நான் மண்பொடியா இருக்கலாம், ஆனால் பகவானுடைய மகிமா அரணம், பகவானுடைய மகிமை அப்படிங்கிற சமுத்திரத்துக்குள்ள
மூழ்கினானா யாரும் கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சவா கிடையாது, வெளியில வந்தவனும் கிடையாது. அதனுடைய ஆழத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாம தான் இருக்கா. அதனால இதெல்லாம் சொல்லி நான் ஸ்தோத்திரம் பண்றது ஒரு விதத்துல பார்த்தா உச்சிதமா இருக்கு அப்படின்னு தானே ஒரு சமாதானமும் சொல்லிட்டு, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு காரணம் என்ன கேட்டா பகவானுடைய கடாட்சம் தானே காரணம். நம்மளை சிருஷ்டிச்சதே பகவானுடைய ஒரு கடாட்சம் தான். ஸ்தோத்திரம் பண்றதுக்கு பகவானுடைய கடாட்சம் காரணம் எப்படி சொல்றீர் அப்படின்னா, முதல்ல நம்ம இருக்கிறதுக்கு காரணமே பகவானுடைய கடாட்சம் தான், நம்ம பிறந்ததுக்கு காரணமே பகவானுடைய கடாட்சம் தான், இந்த லோகம் வந்ததுக்கு காரணமே பகவானுடைய கடாட்சம் தான். நாவேக்ஷசோய் யாவேக்ஷசே யதி ததோ புவனான்யமூனி நாளம் பிரபோ பவிதுமே வகுத பிரவிருத்தி ஏவம் விசர்க சுகிருதி த்வயி சர்வஜந்தோ சுவாமின் நசித்ரவிதம் ஆசிரித வத்சலத்வம். உங்களுடைய கருணா கடாட்சம் இல்லாட்டான்னா பிரளயமே இருக்கும், சிருஷ்டியே நடக்க. நாளம் பிரபோ பவித்துமே, வஸ்துக்கள்லாம் இருக்கவே முடியாது. பிரளயத்தில் எப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் தான் இருக்க முடியும். அதை பகவான் ஈக்ஷணம் பண்ணார் அப்படின்னு வேதம் சொல்றது, சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு சொல்லச்ச உபநிஷத்து சொல்றது சஈக்ஷதா அப்படிங்கிறது. அவன் ஈக்ஷணம் பண்ணார், அவர் கடாட்சம் பண்ணார் அப்படிங்கிறது. என்ன கருணா கடாட்சம் பண்ணார் என்ன அர்த்தம்? அந்த கருணா கடாட்சம் நீ பண்ணலைன்னா லோகம் எது, உலகமே கிடையாது, நாங்களும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப நீ நிசர்க்க சுகிருத், இயற்கையாகவே உனக்கு ஒரு சுகிருத்தம் சௌஹார்த்தம் இருக்கு, ஜனங்கள்லாம் ஒரு எண்ணம் இருக்கிறபடினால்தான் நீ கடாட்சம் பண்ணியிருக்க. அப்ப என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் நீ ஏத்துக்கலாம். என்னுடைய ஸ்தோத்திரத்தை ஏத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு உமக்கு தேவையான குணம் எதுன்னு கேட்டா ஆசிரித வத்சலத்துவம். ஆசிரியர்கள் என்ன தோஷம் பண்ணாலும் அந்த தோஷத்தை தோஷமா நினைக்காத அளவு அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம். ஒரு குழந்தை தப்பு பண்ணா கூட அது தப்பா நினைக்க மாட்டார் அந்த குழந்தையோட அப்பா அம்மா, ஏன்னா வாத்சல்யம். மற்ற பேர் ஆனா அந்த குழந்தை மேல தோஷம் சொல்லலாம், ஆனா அப்பா அம்மாவும் தோஷம் சொல்ல மாட்டா, அதுக்கு வாத்சல்யம் அப்படின்னு பெயர். அம்மாவானவள் குழந்தை வயசுல இருந்து எட்டி உதைச்சா கூட இந்த குழந்தை எட்டி உதைக்கிறான் அப்படின்னு கோபப்பட மாட்டாலாம், இந்த குழந்தைகிட்ட வாத்சல்யம் இன்னும் இன்னும் அதிகமாகும். அந்த மாதிரி பகவான் லோகத்துக்கெல்லாம் பிதாவாகவும் மாதாவாகவும் இருக்கிறபடினால ஆசிரித வத்சலத்தம், யார் வந்து ஆசிரியித்தாலும் அவளுடைய தோஷங்கள் தோஷங்களாகவே தெரியாதாம். இப்ப நான் பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு தோஷமா இருக்கட்டும். ஏன்னா பகவானை யாருமே ஸ்தோத்திரம் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும்போது நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறது ஒரு சாதகம், இதே ஒரு தோஷமா இருந்தாலும் இருக்கட்டும். ஆனா இந்த தோஷம் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசிரித வத்சலனானபடினாலே குழந்தை ஏதாவது உளறிச்சனா அம்மாவுக்கு எப்படி ரொம்ப இஷ்டமோ, என் குழந்தை உளறதுன்னு சொல்ல மாட்டா, என் குழந்தை எத்தனை அழகா பேசுறதுன்னு தான் சொல்லுவான். குழந்தை வாயை திறந்து உளரும், குழந்தை வேண்டிய பேச்சு மழை பேச்சா தான் இருக்கும், ஆனால் அதுவே மாதா பிதாக்களுக்கு பரம போக்கியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பேச்சு மழை பேச்சா இருந்தா கூட எம்பெருமானுக்கு இது பரம போக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற. அதனால அவன் மாதிருபாவத்திலையும் பித்ருபாவத்திலையும் பகவான் வந்து நாமெல்லாம் குழந்தைகளா இருக்கிற அப்படின்னால குழந்தைகள்கிட்ட வாத்சல்யம், குழந்தை தப்பு பண்ணி ஏதாவது உருட்டிச்சுனா கூட அம்மா அப்பா எல்லாம் கொண்டாடுவா, மேல வச்சிருந்தா அதை எடுத்து உருட்டுறது கீழே அப்படின்வா, அவளுக்கு போக்கியமா இருக்கு. என்னுடைய ஸ்தோத்திரம் பகவான் ஏற்றுக்கிறதும் இந்த ரீதியில் தான். அப்போ பகவான் ஆசிரியர்கிட்ட அத்தனை வாத்சல்யம் உண்டா அவனுக்கு அப்படின்னு கேட்டா, இதுல ஆச்சரியம் அப்படிங்கிற நட்சத்திரம் இதம் ஆச்சரித வாத்சல்யம், இதுல என்ன ஆச்சரியம் ஏன்னு கேட்டா, சிருஷ்டிச்சதே அவன் தானே, நிசர்க சுகிருதி, அவனுக்கு இருக்கிற சௌகரியங்கிறது சுவாபாவிகம். எல்லாரும் நன்றி அப்படின்னு பகவானுக்கு இருக்கிற எண்ணம் இருக்கே அது இயல்பாவே பகவானுக்கு இருக்கு. ஒருத்தர் வந்து சரணாகதி பண்ண அப்புறம்தான் நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவான் நினைக்கிறாங்கிறது கிடையாது. அவன் எப்ப சிருஷ்டி பண்றானோ அப்பவே எல்லாரும் நன்னா இருக்கிறாங்கிற எண்ணத்துலதான் பகவானுடைய சிருஷ்டியே நடக்கிறது. பிரளயம் நினைச்சும் அப்பவும் ஒரு விதத்துல நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் பிரளயமே நடக்கிறது. ஜனங்கள் யாருமே எப்பவுமே இவன் கெட்டு போகட்டும்னோ இன்னும் பகவான் மனசார சிந்திச்சுட்டே கிடையாது, யாருமே கிடையாது. ஆண்டு சம்சியம் பரோ தர்மஹா சொத்தேவ மயா ஸ்ருதஹா அப்படின்னு ராமாயணத்தில் வரும். தர்மங்களுக்குள்ளே சிரேஷ்டமான தர்மம் என்ன அப்படின்னு பெருமாளும் பிராட்டியுமாக
ஸ்ரீ ராமாவதாரத்திலே பேசிக் கொண்டிருந்த போது பிராட்டி கேட்டாராம், உயர்ந்த தர்மம் எதுன்னு நீர் நினைக்கிறீர் அப்படின்னு. உங்க மனசுல என்ன சிந்திச்சுருக்கு? உயர்ந்த தர்மம் சாஸ்திரத்துல ஏதாவது இருக்கட்டும், சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது ஏதாவது இருக்கட்டும், நீர் அனுஷ்டானம் பண்ற தர்மங்கள் பல தர்மங்கள் இருக்கு. ராமாவதாரத்துல பெருமாள் தர்ம அனுஷ்டானம் தானே பண்ணி காண்பிச்சார். உம்முடைய திருவுள்ளத்துல உம்முடைய மனசுல உம்ம கருத்துப்படி தர்மங்களுக்குள்ளே சிரேஷ்டமான தர்மம் எது அப்படின்னு பிராட்டி கேட்கிறாரா? அதுக்கு பெருமாள் பதில் சொல்லும் போது ஆண்ட்ரிசம் சியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்ட்ரிசம் சியம் அப்படின்னா குரூரத்துவம் இல்லாமைன்னு அர்த்தம். குரூரபாவம் கூடாது. இவன் கெட்டு போகட்டும் அப்படின்னும், இவன் நல்லா துக்கம் அனுபவிக்கட்டும் அப்படின்னும், அன்னைக்கு எப்படிலாம் படிக்கிறான் இவன் துக்கம் அனுபவிக்கட்டும் அப்படின்னும், என்னென்ன தப்பு பண்ணான் இவனை கொஞ்சம் பட்டாதான் புத்தி வரும் அப்படின்னும், சாதாரணமான ஒரு குரூரத்துவம் மனுஷர்கள்கிட்ட இருக்கலாம். யாரா இருந்தாலுமே பிள்ளைக்கிட்ட கூட இருக்கலாம். நான் சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு என்ன படாபாடு படுறது, கொஞ்சம் பட்டாதான் புத்தி வரும் அப்படின்னு சொந்த பிள்ளையே அப்பா நினைக்கலாம். ஆனால் பகவான் கிட்ட அது கிடையவே கிடையாதா? இவன் துக்கம் அனுபவிக்கட்டும் அப்படின்னு ஒரு குரூர எண்ணம் பகவானுக்கு கிடையவே கிடையாது. அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் எண்ணம். தண்டனை எல்லாம் கொடுக்கறாரே பகவான் அப்படின்னா அவனா நல்லா இருக்கிறதுக்கு தான் அது. தண்டனை கொடுத்து எத்தனை தண்டனை சுஜீதின்னு வரும். நரகலோகத்தை பத்தி சொல்லச்ச, நரகலோகத்துல தண்டனை கொடுத்து அவனை சுத்தம் பண்றாரா? தங்கத்தை காய்ச்சி அதை புடம் ஏத்துறா மாதிரி சில சமயம் அவருக்கு பண்ண வேண்டி இருக்கு. அதனால அபிஜன்சி, அதாவது பகவானுடைய எண்ணம் அப்படிங்கிறது நல்ல எண்ணமாவே இருக்கு. அது சுவாபாவிகமா இருக்கிற அப்படின்னால அது ஒரு நாளும் மாறவே மாறாது. அப்படி ஒரு சௌஹார்தத்தோடு கூட, அப்படி ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட சிருஷ்டியை பண்ணி ஜனங்களுக்கு கைகாலெல்லாம் கொடுத்து இந்த லோகத்துல நடமாட விட்டுருக்கான். இது ஒரு கருணா கடாட்சம். இந்த கடாட்சம் பண்ணாட்டா ஜனங்கள் இருக்கவே முடியாது அப்படின் போது இப்படிப்பட்ட சௌஹார்தம் இருக்கிற பகவான் அந்த ஜனங்களுடைய அபராதங்கள், சின்ன சின்ன அபராதங்கள்லாம் பொறுத்துக்கிறான்னா இதுல என்ன ஆச்சரியம்? எத்தனை கருணை இருந்தால் சிருஷ்டி பண்ணியிருப்பான். ரொம்ப பெரிய கருணையோடு சிருஷ்டி பண்ணியிருந்த பகவான் இதை க்ஷமிச்சுக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை அப்படின்னு ஒரு 10 ஸ்லோகம் வரைக்கும் அவதாரிகையா இருக்கு. 11வது ஸ்லோகத்திலேருந்து ஆச்சரியமான ஸ்தோத்திரங்கள் பல அர்த்தங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். சுவாமி ஆள வந்தார். அதை வச்சு இனிமே திருநாமம் இருக்கு. ஸ்தோத்திர ரத்னத்துல இனிமே வரக்கூடிய திருநாமங்கள் 5 திருநாமம். 519வது திருநாமம் முதல் ஆரம்பம். அத்யக்ஷாகம சத்சூக்தி நிர்ணீத ஜெகதீஸ்வர நாராயணாத்யநன்யார்த்த சஞ்ஞாஸ்தேதர தெய்வதா பாரம்ய சூச்சக அநேக அனன்யதா சித்தலிங்க திருக்கு வக்திரு சத்வாத்யனுகுண சாத்விகாதி புராணவித் சாத்விகாதி பிரவச்சன சாத்விகத்த பிரகாசக அப்படின்னு 5 திருநாமங்கள் இருக்கு. முதல்ல 519வது திருநாமம் அத்யக்ஷாகம சத்சூக்தி நிர்ணீத ஜெகதீஸ்வர. பிரத்யக்ஷமான வேதத்தினாலே சத்துக்களான மகான்கள் மகரிஷிகளுடைய சூக்திகளை கொண்டும் ஜெகதீஸ்வரன் உலகத்திலெல்லாம் ஆளக்கூடிய ஈஸ்வரன் எம்பெருமான் நாராயணனே என்பதை நிர்தாரணம் செய்தவர் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம் ஆரம்பிக்க இதுதான் ஆளவந்தார் ஆரம்பிக்கிறார். எம்பெருமானே ஜெகதீஸ்வரன் அப்படிங்கிறது ஸ்வாபாவிகா நவதிகா திசையேசி திருத்வம் நாராயண த்வயி நமிருஷ்யதி வைதிக பிரம்மா சிவசதமக பரமஸ்வராடித்யேதேபி யஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே. நாராயணா ஸ்வாபாவிக அனவதிக அதிசய ஈசி திருத்வம், இவனை காட்டிலும் உயர்வு இல்லை என்று சொன்னாலும் உயர்ந்த ஒரு ஈஸ்வரத்துவம் எல்லாரையும் மாறக்கூடிய தன்மை பகவானுக்கு இருக்கு. அது சுவாபாவிகமா இருக்கு. இதைத்தான் வேதங்கள் தான் சொல்றது.
இதைத்தான் இத்திகாச புராணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. பகவான் நாராயணனே சர்வ ஜெகதீஸ்வரன், எல்லா ஜெகத்தையும் ஆளக்கூடிய ஈஸ்வரன் அப்படிங்கறத எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதை எவனா ஒருத்தன் ஒத்துக்கல, இது தாங்கல அவனுக்கு அப்படின்னா, நாராயண தொயினம் ரிஷதி வைதிகர்த்தா, அவன் என்ன வைதிகன் அப்படிங்கிற, வைதிகன் அப்படின்னா வேதத்தை அங்கீகாரம் பண்ணவன் என்னதான அர்த்தம். வேத பிராப்தத்தை ஒத்துண்டு வேதத்தை அங்கீகாரம் பண்ணவன், வேதத்தை அங்கீகாரம் பண்ணவன் அந்த வேதத்துல சொல்லப்பட்டபடி நாராயணன் தான் ஜெகதீஸ்வரன் அப்படிங்கிறதையும் ஒத்துட்டான். அப்படி அது ஒத்து அப்படின்னா அப்புறம் நீ என்ன வைதிகன் அப்படிங்கிற, அப்புறம் உனக்கும் துருக்கனுக்கும் வித்தியாசம் கிடையாது. வேதத்தை ஒத்துக்காத துருக்க மதத்திலேயோ, வேதத்தை ஒத்துக்காத கிறிஸ்துவ மதத்திலேயோ அவெல்லாம் வேற ஏதோ சொல்றா அப்படின்னா அது அவா மதத்துக்கே அவா சொல்றான்னு இருக்கும். நீ எப்போ வைதிகன் அப்படின்னு சொல்லியிருந்துச்சியோ, வேதாத்தியனம் பண்ணி வேத தத்துவங்களை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்துச்சியோ, அப்ப நீ நாராயண அவசியம் ஏற்றுண்டே ஆகணும். நாராயணன் தான் ஜெகதீஸ்வரன் அப்படிங்கறத ஏற்றுண்டு ஆகணும். இல்லா நீ வைதிகன் இல்லைன்னு ஒத்துண்டாங்க, ரெண்டுல ஏதாவது ஒண்ணுங்கிறோம். ஒண்ணு நீ வேதத்தை ஒத்துடும். ஏன் அப்படின்னா எல்லா வேதமும் நாராயணன் தான் சொல்றது. சர்வே வேதா எத்தனமாம் அனந்தி அப்படிங்கிறது ஸ்மிருதியில, வேதைச்ச சர்வைஹி அகமே சர்வேத்யா வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம் அப்படிங்கிறா கண்ணன் பகவத்கீதை. மொத்த வேதங்களும் என்னதான் சொல்றது, வேதாந்தத்தை பண்ணதும் நான் தான் அப்படின்னு சொல்றான். அப்போ வேதத்துல சொன்னதையுமே இல்ல இத்திகாச புராண ஸ்மிருதிகள் சொன்னதையுமே வச்சு பார்த்தால் நாராயணன் தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். வேதத்துல இன்னும் பல தெய்வங்களை பத்தி சொல்லியிருக்கார். பிரம்மா சிவ சதமகா, பிரம்மா இருக்கார், சிவன் இருக்கார், இந்திரன் இருக்கார், இவரெல்லாம் பெரிய பெரிய தெய்வங்கள் அப்படின்னு வரும் வேதத்திலேயே. ஏசே பியச மகிமாண்டவ விக்ருஷஸ்தே, வாழ்க்கெல்லாம் கூட மகிமா இருக்குன்னு வேதம் சொல்றது, இல்லைன்னு சொல்லல. இத்திகாச புராணங்களும் சொல்றது, ஆனா இவாளுக்கு இருக்கக்கூடிய மகிமை அப்படிங்கிறது பகவானுடைய மகிமையில ஒரு கேவல். பகவானுடைய பெருமைகள்லாம் ஒரு பெரிய கடல் அப்படின்னு எடுத்திருந்தோம்னா அந்த கடல்ல ஒரு திவலை, ஒரு சின்ன டிராப், டிராப் கூட இல்லை திவலை, சின்னதாக தெளிக்கிறது ஒண்ணு, அதுதான் இவாளுடைய மகிமா. அந்த அளவுதான் இருக்கான். அப்படி இருக்கும்போது ஈஸ்வரத்துவம் ஜெகதீஸ்வரத்துவம் அப்படிங்கிறது அவனுக்கு தானே வர முடியும். பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடிதி அப்படிங்கிற, பிரம்மா சிவன் இந்திரன் யார் எடுத்துட்டாலும் எல்லா பகவானை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால தான் அவாசியர். அதுவும் இருக்கு சப்ரம்மா சசி வசேந்திரா அப்படின்னு வேதம் சொன்ன அர்த்தத்தை தான் இங்க சொல்ற. நாராயணத்துல சப்ரம்மா சசி வசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் அப்படின்னு வருது. அவனே பிரம்மா, அவனே சிவன், அவனே இந்திரன் அப்படிங்கிறது வேதம். அவன் அவன் நாராயணனை குறிப்பிடுவது இங்க. பிரம்மா அப்படின்னு வேதத்துல சொல்லிருக்கிறதும் நாராயணன் தான், சிவன் சொல்லிருக்கிறதும் நாராயணன் தான் அப்படிங்கிறது இது காரண வாக்கியத்தில். அதாவது இந்த திருநாமத்துல முதல்லயே நாராயண அப்படின்னு ஒன்னு சொல்லும் இந்த ஸ்லோகத்துல. அந்த நாராயணங்கிற திருநாமத்தினுடைய பிரபாவம் ஒண்ணு இருக்கு. அது வந்து அடுத்த திருநாமத்துல வரப்போகுது, இப்போ 520 திருநாமத்துல வரப்போகுது. காரண வாக்கியங்கள்ல எம்பெருமானை பத்தி பல விதமா சொன்னாலும் உலகத்துக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னு வேதம் சொல்றதுக்கு காரண வாக்கியமும் வேணும். லோகத்துக்கெல்லாம் மூல காரணம் எது அப்படிங்கறத பல இடத்துல வேதம் சொல்லியிருக்கு. அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் காரண வாக்கியங்கள்னு சொல்லுவா. அதை வச்சு நிர்ணயம் பண்ற நாராயணன் தான் காரணம் அப்படின்னு, நாராயண தொயிலம் ரிஷிதி வைதிக அப்படின்னு ஜெகதீஸ்வரன் நாராயணன் அப்படின்னு தீர்மானம் பண்ணவர் ஆளவந்தார். இப்ப தேசியனுக்கு இது சொல்லுவானே அப்படின்னா, ஆளவந்தார் சொன்னது வியாக்கியானம் பண்ணும்போது இவர் பல வேத பாகங்கள், பல ரிஷிகளுடைய வச்சனங்கள், பல பாஞ்சராத்திர ஸ்ரீசக்திகள் இதெல்லாம் எடுத்து அந்த விஷயத்தை நிர்தாரணம் பண்ணிருக்காரு. அநேக விஷயம் எடுத்திருக்கிறது இல்லை, அதனால வந்து வேதத்துல பார்த்தோம்னா, பத்தி விஸ்வசிய ஆத்மேஸ்வரம் சாஸ்வதகம் சிவமச்சுதம் நாராயணம் மகாஜ்நேயம் விஸ்வாத்மானம் பாராயணம் என்ன வருது. நாராயணனை பற்றி சொல்லச்சா, பத்தி விஸ்வசிய லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கிறவன், ஆத்மேஸ்வரம் தனக்கு தானே ஈஸ்வரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுக்கு வேற ஈஸ்வரன் கிடையாது.
இவனை ஆளக்கூடியவன் நூற்றம் கிடையாது, இவனை இவனே ஆண்டிருந்தா தான் உண்டு. பத்தி விஸ்வசிய ஆத்மேஸ்வரம் சாஸ்வதகம் சிவமச்சுதம், சாஸ்வதமான சிவன், சிவன்னா மங்களம் தருபவன் அர்த்தம். மங்களம் தருபவன்னா சாதாரணமா எல்லாரும் நிறைய பேர் மங்களம் தருபவராக இருக்கலாம், ஆனா சாஸ்வதமான மங்களம் தருபவன், ஸ்திரமா இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற இதெல்லாம் வேதம் எடுத்து சொல்றது. இது புராணம் அப்படின்னு பார்த்தானா மனுஸ்மிருதியில பிரசாதம் சர்வேஷாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. மனுஸ்மிருதியில் பகவானுடைய பெருமை தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. இந்த லோகத்தையெல்லாம் பகவான் எப்படி சிருஷ்டிச்சார் அப்படிங்கிறது மனுஸ்மிருதியில இருக்கு. விஷ்ணு புராணத்தில் கேட்கவே வேண்டாம், பகவத்கீதையில சொல்லவே வேண்டாம். மத்த என்கிட்ட இருந்தா எல்லாமே உண்டாச்சு, லோகம் மொத்தம் மொத்த பரதனம் கிஞ்சிடு நாண்யதஸ்தி தனஞ்சயோ மயி சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகனா இவா. நூல்ல மணிகள்லாம் கோர்த்து வச்சு மாலை தயாரிக்கிற மாதிரி என்கிட்டதான் லோகம் மொத்தமும் கோர்க்கப்பட்டிருக்குங்க. ஒரு நூல் எடுத்துட்டு அந்த நூல்ல மணிகள்லாம் வச்சு கோக்குறா, கோத்து ஒரு மாலை தயார் பண்றா, அந்த நூலை எடுத்துட்டா மணியெல்லாம் கழுவு வந்துடும், ஒண்ணும் இருக்காது. அதுக்கப்புறம் மாலை இல்லை, அதுக்கு வேறு மாலைன்னு பேர் கிடையாது, மணிகள்லாம் செதிரி போயிடும், ஒண்ணுக்கு உபயோகம் இல்லாம ஆயிடும். அந்த மாதிரி பகவானுங்கிற நூறாம், அதுல இருக்க மணிகள் தான் ஆகாச லோகம் மேல் லோகம் அப்படின்னு ஒண்ணும், பூலோகம் அப்படின்னும், புவர் லோகம் அப்படின்னும், என்னென்ன லோகங்கள் இருக்கோ அதெல்லாம் மணி மாதிரி, ரத்தன மணிகள் மாதிரி, இதெல்லாம் அந்த நூல்ல கோத்துருக்கு. நூல் தான் ஆதார், அதனால்தான் அந்த மொத்தம் சர்வ லோகங்களும் அப்படியே கோர்க்கப்பட்டு வரிசையா நின்று வரிசையா பிரவர்த்திக்கிறதுக்கெல்லாம் காரணம் அந்த நூல். நூலை எடுத்தா இது ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி மை சர்வம் இதம் புரோதம் சூத்திரே வணிகனாய்வ அப்படின்னு கண்ணன் பகவத்கீதை அமைச்சுகிறார். ஏசதாசா விதாதாசா சர்வேஷாம் பிராதினாம் பிரபு அப்படின்னு ஒரு வசனம், அறம் ஹிமுண்டி காட்சாத்து நூலம் பவிஷ்யத்தின்னு வசனம் மகாபாரதம். புண்டரீக காட்சான பகவான காட்டிலும் வேற உயர்ந்த தெய்வம் இருக்காது, இருக்க முடியாது அப்படிங்கிறது. இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் எடுத்து இத்திகாச புராணங்கள்லையும் ஸ்மிருதிகள்லையும் முக்கியமாக வேதத்திலையும் சொல்லப்பட்ட பரமபுருஷன் ஸ்ரீமன் நாராயணன் தான் உயர்ந்தவன், அவன் தான் ஜெகதீஸ்வரன், உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படிங்கிறத காமிச்சான். ஆளவந்தார் சொன்ன விஷயத்துக்கு பிரமாணங்கள் எடுத்து சொன்னார்னு அர்த்தம். அந்தந்த இடத்துல என்னென்ன பிரமாணம் இருக்கு அதெல்லாம் எடுத்து காமிச்சு அவன் ஜெகதீஸ்வரன்கிறத நிரூபணம் பண்ணவர். அத்யக்ஷ ஆகம சத்சூக்தி நிர்ணீத ஜெகதீஸ்வர. அத்யக்ஷ ஆகம அப்படின்னா பிரத்யக்ஷமான ஆகமம் அர்த்தம், நமக்கு நேர தெரிகிற வேதம். அந்த வேத வச்சத்தை எடுத்து சொல்ற வேதத்துல பிரத்யக்ஷமான வேதம் அப்படின்னு அனுமித சுத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்படியும் வேதத்துல சொல்லியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஊகிச்சுக்கலாம், அப்படி சில பேர பாகங்கள் உண்டு. அதாவது நம்ம கிட்ட கிடைச்சிருக்கிற வேதம்ங்கிறது கொஞ்சம் பாகம் தான் கிடைச்சிருக்கு, நிறைய பாகம் இப்ப இந்த லோகத்துல இல்ல, இப்ப நம்ம கிட்ட பிரச்சாரத்துல இல்ல. அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல நிறைய இருக்கும், நமக்கு கிடைக்காத பாகங்கள் என்னென்ன விஷயம் சொல்லியிருப்போம் நமக்கு தெரியாது இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம ஒரு மாதிரி ஊகிச்சிட முடியும். எப்படி அப்படின்னா இத்திகாச புராணங்களை வச்சு ஊகிச்சுக்கலாம். பாதுகாசத்திர தேசியம்னு சொல்லும்போது பாதிபுரனுடைய பிரபாவம் வேதத்துல சொல்லலையே அப்படின்னு கேட்டா அதுக்கு ரெண்டு சமாதானம் சொல்றாரு. ஒரு சமாதானம் என்னன்னு கேட்டானா, வேதத்துல எங்கேயாவது சொல்லியிருக்குன்னு தான் அர்த்தம், நமக்கு கிடைச்சிருக்கிற வேத பாகத்துல எனக்கு தெரியலன்னு நம்ம சொல்ல முடியும். வேதத்துல சொல்லலை அடியோடு சொல்லலைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்ப ராமாயணத்துல இருக்கோ அப்ப வேதத்துல இருக்குங்கிறது ஊகிச்சுக்கோங்க, ஊகிச்சுக்கல முடியும். வேதத்துல இல்லாத விஷயம் ராமாயணத்துல வராது. இப்போ அத ராமாயணத்துல வால்மீகியே சொல்றார், இது வேதத்தினுடைய உபபிரமணம் அப்படிங்கிறார். வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறார். புண்ணியம் வேதைச்ச சம்மிதம் அப்படின்னு சங்கிய பராமாயணம் முதல்லயே இருக்கு. வேதத்துக்கு துல்லியம் இந்த ராமாயணம் அப்படின்னு இருக்கு. வேத அர்த்தங்களை சொல்றதுதான் ராமாயணம். அந்த ராமாயணத்துல இந்த பாதுகா பிரபாவமும் பாதுகாப்பட்ட அபிஷேகமும் பாதுகாவனுடைய ஐஸ்வர்யம், அதாவது பாதுகா லோகத்துல ஆள்றது அப்படிங்கிறதும் ராமாயணத்துல சொல்லியிருக்கு. அப்போ அது வேதத்தில் இருக்குன்னு அர்த்தம், வேதத்துக்கு அர்த்தம் தானே ராமாயணத்தில் இருக்கு. அதனால இதை வச்சுருந்தே ஊகிச்சுக்கலாம், கட்டாயம் வேதத்தில் பாதுகாப்பு பிரபாவம் எங்கேயோ இருக்கு அப்படின்னு. இது ஒரு சமாதானம்.
இன்னொரு சமாதானம் சேர்க்கும் சொன்னது திருவடியினுடைய பிரபாவம் வேதத்தில் இருக்கும்போது அப்போ பாதுகா பிரபாவம் இருக்குன்னா இருக்கும். திருவடியை சொன்னால் பாதுகையும் சேர்த்து தானே திருவடி, திருவாளி திருவடினா பாதுகையோடு தானே திருவடி இருக்கு. ஆனால் திருவடியினுடைய பிரபாவங்கள் எல்லாம் பாதுகைக்கும் உண்டு. எப்படி பெருமாளுடைய பிரபாவங்கள் எல்லாம் பிராட்சிக்கும் உண்டு என்று சொல்றோமோ அதுபோல திருவடியுடைய பிரபாவங்கள் எல்லாம் பாதுகைக்கும் உண்டு அப்படின்னா. அதனால வேதத்தில் சொல்லி பிரத்யட்சமான வேதத்திலே சொல்லியிருக்கு, நமக்கு கருத்திருக்கிற வேதத்திலேயே திருவடியை பற்றி சொல்லியிருக்குன்னா பாதுகையும் சொல்லியிருக்குன்னா நம்ம வச்சுக்கணும். சிலதில் ஆர்த்தம், ஆர்த்தம் அப்படின்னா சப்தத்தினால் ஒன்று சொன்னால் அர்த்தத்தினால் இன்னொன்னு சேர்த்து நம்ம வச்சுக்கணும். எம்பெருவானை சொன்ன இடமெல்லாம் பிராட்சியையும் சொல்லிட்டாம் அப்படின்னு பகவத் ராமானுஜர் அருளிச்சிய வார்த்தை. அந்த மாதிரி திருவடியை சொன்ன இடமெல்லாம் பாதுகையும் சொல்லிட்டாம் அப்படிங்கிற தேசியம் பல இடத்துல நிரூபணம் பண்ணியிருக்காங்க. தத்விஷ்ணோ பரமம் பதப்பிரயுகலம் த்ரையந்த பரியந்தகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு வேதம் சொல்றது. பதம் அப்படிங்கிறத பதத்திரம் அப்படிங்கிறார். பதம்னா திருவடி, பதத்திரம் அப்படின்னா பாதுகை. திருவடின்னு வேதம் சொல்லிச்சேன்னா பாதுகை அப்படிங்கிறது வேறு. ஏன்னா திருவடியோட சேர்த்து பாதுகை சொன்னா வாழிடுதான். அதான் அந்த வேத பாகத்தையே எடுத்து ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கேன், இதை காமிக்கிறோம் ஒருத்தர். அதே மாதிரி வேதத்துல இப்ப நமக்கு இருக்கிற வேதத்திலையும் பாதிக்கே அர்த்தமா சொல்றது, அர்த்தத்தை வச்சு பார்க்கச்சு பாதிக்கும் சேர்த்து நான் மறுத்துக்கணும். சப்தத்தை வச்சு பார்க்கச்சு திருவடி மருத்துவம் தான் கிடைக்கும், அர்த்தத்தை வச்சு பார்க்கச்சு பாதிக்கும் சேர்த்து எடுத்துக்கணும். இதுதான் அர்த்தம்னு பேர். இந்த அர்த்தம் உதாரணம் திருமந்திரத்தில் உண்டு. தேவந்திரத்துல சீமன் நாராயண அப்படின்னு இருக்கு, ஸ்ரீயோடு கூட இருக்கக்கூடிய நாராயண சரணம் அப்படின்னு இருக்கு. திருமந்திரத்துல திரு அஷ்டாட்சரத்துல ஸ்ரீங்கிறது இல்லை, வெறும் நாராயணா அப்படின்னு இருக்கு. நாராயணன் தானே இருக்கு, ஸ்ரீ இல்லையே. தேவந்திரத்துல ஸ்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கார், தாயாரும் சேர்த்து உபாயம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இங்க பார்த்தா தாயார் இது இல்லையே அப்படின்னா திருமந்திரத்துல தாயார் அப்படிங்கிறத அர்த்தமா கிடைக்கல, அர்த்தத்திலே நாம் எடுத்துக்கோம். நாராயணன் சொன்னாரோ அப்போ பிராட்டியும் சேர்ந்துதான் இருக்கேன்னு எடுத்துக்கோம். இதயத்துல சப்தத்திலே இருக்கு. அதாவது சில இடத்துல சில விஷயங்களை நிறைய சொல்லுவா, சில இடத்துல மறைவா குறிப்பிடுவா, சில இடத்துல மறைவா இருக்கு. நாராயணன் சொன்னபடினாலேயே சீவன் நாராயணன் தான். அதே மாதிரிதான் இங்கே இருக்கு விஷயத்திலையும் அப்படின்னார். அதனால வேதங்கள்ல இப்படி ரெண்டு பாகம் இருக்கு. சிலதெல்லாம் ஊசிச்சுக்கணும் நாம, எப்போ இந்தியா பாகங்களில் இருக்கோ அப்போ வேதத்திலையும் இருக்கணும், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு. சுருக்கமாக சொன்னாலும் சந்தியாவந்தனமே அதுக்கு பிரத்யட்ச வேதம் கிடையாது. சந்தியாவந்தனம் பண்ணணும் வேதத்தில் எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. வேதத்தில் சொல்லியிருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் ஸ்மிருதிகளில் சொல்லியிருக்கு. ரிஷிகள் ஸ்மிருதிகளில் எப்போ எழுதி வச்சிருக்காரோ அப்போ வேதத்தில் இல்லாத விஷயம் ஸ்மிருதியில் வராது. யாகஸ்மிருதி தக்ஷஸ்மிருதி மனுஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகளில் வேதத்தில் இல்லாத விஷயம் வராது அதில். அதனால் வேதத்தில் இருந்துருக்கு அது, அந்த பாகம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லணும். அப்படி தானே சொல்லியிருக்கார் அவர். தினமும் சந்தியாவனம் பண்ணணும் அப்படிங்கிறதே கூட பிரத்யமான வேதத்தில் இல்லை, ஆனால் நம்ம வேதத்தில் இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஆக வேதத்தில் இப்படி ரெண்டு பாகம் இருக்கக்கூடியனால இப்போ நாராயணன் வேத பிரதிபாத்தியன் அப்படிங்கிறது நம்ம ஊகிச்சு அந்த வேத பாகத்தினால தெரிஞ்சுக்கிறோமா, இல்லை பிரத்யமான வேத பாகத்தில் இருக்காங்கட்டா ரொம்ப சிரமப்படவே வேண்டாம், நமக்கு நேராக தீரம் பண்ணிட்டு இருக்கிற பாகத்திலேயே பிரத்யமான வேத வசனத்திலேயே இருக்குங்கிறது. ஊகிச்சுலாம் எடுத்துக்கணும்னு சொல்ல நிறைய தெரியுது பாருங்க. அப்புறம் ஸ்மிருதிகளும் இருக்கு, அதுவும் இருக்கு. அதனால அத்தியக்ஷாகம பிரத்யமான வேதம், சத் சூக்தி, சத் சூக்திங்கிறது அனுமித்த வேதம், மகான்களுடைய சூக்திகள் ரிஷிகளுடைய சூக்திகளை வச்சுட்டு வேதத்தில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஜெகதி ஈஸ்வர அது ரெண்டு விதமாயும் உண்டு. இதை வச்சுட்டு ஜெகதீஸ்வரன் நாராயணன் அப்படிங்கிறதை நிர்ணயம் பண்ணவர் என்ன இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். அடுத்த திருநாமம் நாராயணார்த்தனன்யார்த்த சந்தியாஸ்தேதர தெய்வதாம். நாராயணா என்ற ஒரு திருநாமம்
வேறு யாரையும் குறிக்காத வேறு பொருள் இல்லாத இந்த திருநாமத்தான் இதர தெய்வங்களை கலைந்தவர் அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல நாராயணா அப்படின்னு கூப்பிடுற ஆளம் இல்ல, நாராயண தொயிலம் ரிஷதி வைதிகக்கா, வைதிகனா இருக்கிறவன் வேதத்தை அங்கீகாரம் பண்ணவன் நாராயண ஒத்துப்பான் அப்படின்னார். இப்ப நாராயணங்கிற திருநாம ஒரு கொள்கைக்கு இத்தனை பெருமை. நாராயணங்கிற திருநாமம் எம்பெருமான், நம்ம பெருமாளை மாத்திரம் சொல்லும், வேற யாருக்கும் சொல்லாது, வேற யாரையும் சொல்லாது. அனந்தியார்த்தம் ரெண்டு விஷயம். ஒன்னாவது விஷயம், வேதத்துல ஜெகத் காரணம் இது அப்படிங்கறத சொல்லிச்ச பல விதமான வாக்கியங்கள்லாம் இருக்கு. சில வாக்கியங்கள்லாம் பொதுவான பேரை சொல்லும், அதை வச்சு நம்ம விஷயமா நிர்தாரணம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சதேவ சோமேத பக்ர ஆசி சத்து காரணம் அப்படி ஒரு இடத்துல இருக்கு. சத்துனா என்ன? சத்துனா இருக்கக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். எல்லாம் தான் இருக்கக்கூடிய வஸ்து, எல்லா வஸ்துவும் தானே இருக்கு. சத்து தான் காரணம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. இன்னொரு இடத்துல ஆத்மாதான் காரணம் அப்படின்னு இருக்கு. ஆத்மா அப்படின்னா ஜீவாத்மாவா பரமாத்மாவா பொதுவான வசனமா இருக்கு. எந்த ஆத்மா? எல்லாருதான் ஆத்மா, பிரம்மா சிவன் எல்லாரும் ஆத்மா. இப்ப எந்த ஆத்மா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த மாதிரி சாதாரணமான பொதுவா இருக்கக்கூடிய சத்து அப்படின்னும் ஆத்மா அப்படின்னும் முதலான பெயர்களை எல்லாம் வச்சு இதுதான் காரணம் அப்படின்னு வேதத்துல சொல்றது ஒரு பக்கம். இதெல்லாம் கூட நிர்ணயம் பண்ணிருக்கா இடத்தெல்லாம் கூட, ஆனா இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் விசேஷமான சப்தங்களை சொல்றது பிரம்மவா இதுவே கைவ அத்ராஜி, பிரம்மன் தான் காரணம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. விசேஷமான சப்தங்கள் பல விதமான சொல்லிட்டு வரும்போது அதில் சுபான உபனிஷத்து மகோபனிஷத்து முதலான இடங்கள்ல ஏகோ ஹவி நாராயண ஆசீத் ந பிரம்மா நேசானா அப்படிங்கிறது. நாராயணன் ஒருத்தன் மாத்திரம்தான் காரணமா இருந்தா, பிரம்மா கிடையாது சிவன் கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றது. அப்ப பாப்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா அப்படின்னு சுபாலோபனிஷத்து சொல்றது. அந்தரியாமியா இருக்கக்கூடியவன் திவ்யமான தேவன் நாராயணன் தான், அவன் ஒருத்தன்தான் அப்படின்னு சொல்றது. இங்கெல்லாம் ஸ்பஷ்டமா சொல்றது நாராயண திருநாமத்தை ஸ்பஷ்டமா சொல்லிடுது. இதை வச்சு பார்த்து நாம என்ன சொல்லணும்னு கேட்டா, சத்து அப்படின்னு சொன்னது நாராயணன் தான், ஆத்மான்னு சொன்னதும் நாராயணன் தான் அப்படின்னு எல்லா இடத்துலயும் இருந்தா நம்ம நினைக்கிறோம். முதல்ல சத்து ஆத்மாங்கிற பொதுவா சொல்லியிருந்தா கூட நாராயணன் விசேஷமான திருநாமத்தை இன்னொரு இடத்துல சொல்றதுக்கு அப்படின்னால அதை வச்சு சத்துனாலும் நாராயணன் தான் சத்து அப்படின்னு சொல்லுது. சத்துனா இருப்பவன் அர்த்தம், நாராயணன் தானே எப்போவே இருக்கிறவன், பிரளய காலத்துல கூட இருக்கிறவன் நாராயணன் தான். அப்போ அவனைதான் சத்துன்னு சொல்லு. ஆத்மா அப்படின்னா உள்ளுக்குள்ள வியாபிச்சேர்ந்து நியமனம் பண்றது அர்த்தம். நாராயணன் தானே எல்லா வசதிகளிலும் உள்ளுக்குள்ள இருந்து வியாபிச்சு நியமனம் பண்றவன். வேற யாரும் அவாவாளுடைய சரீரத்துல மாத்திரம் தானே இருக்கா, ஆனா நாராயணன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான். அப்ப அவன் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆக பொதுவாக சொன்னதுக்கும் நாராயணன் தான் அர்த்தம் அப்படிங்கறத காண்பிக்க முடியாத உபநிஷத்துல நாராயணன்னு ஒரு நாமம் இருக்கு, ஒரு திருநாமம். இதை வச்சுதான் நிர்தாரணம் பண்றாரு ஆச்சாரிய இல்லாம இதை எழுதியிருக்காரு. ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானாலும் எழுதியிருக்காரு. அதெல்லாம் குறிக்கிறது தான் இங்க நாராயண தொயிலம் ரிஷிக்கு வைதிகக்கா அப்படிங்கிறது. இந்த நாராயண நாமத்தை ரிஷி எல்லாம் உகந்து மனுஷமூர்த்தி இல்ல, அதெல்லாம் ஸ்பஷ்டமா எழுதியிருக்காரு. ஆசீதிதம் தமோபூதம் ஆரம்பிச்சு மனுவானவர் ஆப்போ நாரா இது புரோக்தாக ஆப்போவி நரசூனவா. நாரா அப்படின்னா ஜலம்னு அர்த்தம், அயனம்னா ஆதாரம், ஜலத்தை ஆதாரமாக கொண்டு திருப்பார் கடமை சயனிச்சென்றிருக்கிற எம்பெருமான் தான் நாராயணன் அப்படின்னு விசாரிச்சு பல அர்த்தம் இருக்கு. நாராயண திருநாமத்திலே நாரா அப்படின்னா நரசம்பந்தினோ நாரா, ஜீவர்களும் ஜீவர்களை சேர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் நாரம்னு பெயர். அந்த நாரங்களுக்கு ஆதாரமாக அயனமாக ஆதாரமாக இருக்கிறவன் எம்பெருமான். இந்த வஸ்துக்களை எல்லாம் படிச்சு இதுக்கு ஆதாரமாக அந்தரியாமையா உள்ள இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு நாராயணன் சப்தத்துக்கு அர்த்தம். இது ஒரு புராணம் சொல்லு. இந்த மாதிரி நாராயணன் திருநாமத்தை வச்சு பார்த்தாலே இது எம்பெருமானுக்கு மாத்திரம் உரிய திருநாமம், இவன் தான் ஜெகத் காரணம் அப்படிங்கிறது அதுலேயே ஸ்பஷ்டமா தெரியும்.
இதுல வேதத்துல பல இடத்துல நாராயண நாமம் மாதிரி வேதத்துல தன்னாமங்களும் சொல்லியிருக்கா, பிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு, ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கா, சிவன் அப்படின்னு சொல்லியிருக்கு, ருத்ரஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த பெயர்லாம் நாராயணனுக்கே பொருந்தும். இந்த பெயர்கள் எல்லாமே சிவன் அப்படின்னா சாஸ்வதகும் சிவமச்சுதம் அப்படின்னு வேதமே சொல்றது, சாஸ்வதமான சிவன் நாராயணன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப எந்த திருநாமம் சொன்னாலும் எல்லா நாராயணனுக்கு பொருந்தி சேரும். ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னா நாராயண தான் ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு இன்னொரு மந்திரம் சொல்றது, ஹிரண்ய கர்ப்ப சம வர்த்ததா அக்ரே அப்படின்னு ஆரம்பிச்சு. அப்போ எந்த பெயரை சொன்னாலும் சரி, அது கிட்ட சத்து அப்படின்னா ஆத்மா அப்படின்னு பொதுவாக சொன்னாலும், இல்ல பிரம்மா அப்படின்னு சிவன் குறிப்பிட்டு சொன்னாலும் எல்லாமே நாராயணன் தான் சொல்றது. இப்ப நாராயணங்கிறது நூற்ற சொல்லுமோ, வேடிக்கையா பார்த்து எல்லா சப்தம் கூட நாராயணன் சொல்லும். ஆனா நாராயணங்கிற சப்தம் வேற யாரும் சொல்லாது, அவனை மட்டுமே தான் சொல்லும். இவன் இன்னொருத்தனையும் எல்லா சப்தம் சொல்லும் அப்படின்னு நம்ம வியாக்கியானம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, நீ நாராயணங்கிற நான் எல்லா சப்தமும் சிவனை தான் சொல்லும் அப்படின்னு வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்க, அதுவும் நடந்திருக்கு. நான் எல்லா சப்தமும் நாராயணன் தான் சொல்றது, வேதத்துக்கு சொல்லப்பட்ட நாராயணன் மாதிரி சிவன் தான் அப்படி வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சு கடைசியில் அவர் என்ன பண்ணாருன்னா, நாராயணங்கிற நாமத்தை எடுத்து பார்த்துட்டு, ஓ இந்த நாமம் வந்து வேற யாருமே சொல்லாது அப்படின்ட்டு. இது பகவானுக்கு மட்டும்தான் வரும், சிவனை சொல்ல முடியாது. சுருக்கமாக சொல்லணும்னா, குழப்பாம சொல்லணும் அப்படின்னா, சிவன் அப்படின்னு நாராயணனை சொல்லலாம். சிவன்னா மங்களமானவன் அர்த்தம், பெருமாள் தான் சாஸ்வத சிவன், அதனால சிவன் நாராயணன் சொல்லலாம். ஆனால் நாராயணன் அப்படின்னு சிவனை சொல்ல முடியாது. பெருமாளை எந்த சப்தம் வச்சு வேணா சொல்லலாம், பிரம்மானும் சொல்லலாம், ஆனா பிரம்மாவை நாராயணன் சொல்ல முடியாது அப்படின்றது. ஏன்னா சமஸ்கிருத இலக்கணம் வச்சுவாதான் அப்படி வருது. சமஸ்கிருத இலக்கணப்படியும் மகர்ஷிகளுடைய நிர்வச்சனப்படியும் அந்தந்த பதத்துக்கு என்னென்ன அர்த்தம் எழுதி வச்சிருக்காங்க, அதெல்லாம் வச்சு பார்த்தா இது அழகா தெரியுது. இந்த வாழ் ஒத்துன்றதுதான், எல்லாருமே ஒத்துன்றதுதான், சிவபக்தர்கள் எல்லாருமே ஒத்துன்ற விஷயம். நாராயண அப்படிங்கிற திருநாமமானது பகவான் மட்டும்தான் சொல்லும், அது வேதத்தில் இருக்கக்கூடிய திருநாமம் அப்படிங்கிற வாழை ஒத்துன்றா, ஒத்துன்றதே வியாக்கியானம் பண்ணிருக்கா. ஏன்னா இது யாரும் மீற முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு அழகான திருநாமம் நாராயணாதி அனன்யாசம் வேற எந்த அர்த்தமே வராமல், பகவான் அதுவும் ஒருத்தரே ஒருத்தர் மட்டும்தான் அர்த்தமா சொல்ல முடியும், அதுக்கு இன்னொருத்தர் அர்த்தமாவே சொல்ல முடியும். அந்த திருநாமத்தை வச்சுட்டு நிர்ணயம் பண்ணவர் என்ன அர்த்தம், இத்தனை தெய்வங்களை எல்லாம் கலைந்தவர் என்ன அர்த்தம். அப்படி சொல்லா நாராயணன் தான் சிரேஷ்டம் அப்படிங்கிறத பல இடத்துல புராணங்கள்லாம் சொல்லியிருக்க, அதெல்லாம் எடுத்து காமிக்கிறார் தேசிகன். வேதத்தை சொன்னது கட்டம் நாராயணம் பரித்தியஜ ஹிருதிஷ்டம் பிரபு ஈஸ்வரம் தேவம் பரபுத்யா சபாபு பாகு. யார் நாராயணனை விட்டுட்டு மற்ற தெய்வதைகளை ஜெயிக்கிறாளோ அவன் பாபம் பண்ணதாதான் கணக்கே தவிர புண்ணியத்தில் கணக்கு இல்லைங்கிறார். நாராயணனை விட்டுட்டு நாராயண உதாசீனம் பண்ணி நாராயண கிட்ட துவேஷம் பார்க்கு, இத்தனை தெய்வங்களை சேவிக்கிறவன் அது பாப கணக்கில் தான் செய்வதை தவிர புண்ணிய கணக்கில் சேராதுங்கிறார். மகாபாரதத்தில் சொல்லும் போது, ஏ திஷந்தி மகாத்மானம் நஸ்மரந்தி சகேசவம் நேஷாம் புண்ணீர்த்தேடு கதி சம்சர்கி நாமபியே. யார் பகவான் நாராயணன் கேசவன் கிட்ட துவேஷம் பார்க்கிறாளோ அவன் திவ்ய தேசத்திலேயே வந்தாலும் அவனுக்கு நல்ல விதி கிடைக்க, பெருமானோட கூடவே இருக்கான். திவ்விதய சுவாசம் பண்ணா புண்ணிய கர்மங்கள்லாம் பண்ணான்னா கூட ஒண்ணும் கதி கிடையாதுன்னுட்டான் அவனுக்கு. அது மாதிரி சப்தரிஷி சம்வாதம் அப்படிங்கிற பத்தி சொல்லச்ச, சப்தரிஷிகள் சேர்ந்திருந்து அவர்கள் பேசின பேச்சு எல்லாம் பத்தி சொல்றச்ச ஒரு கதை உண்டு, இதிகாச சமுச்சயத்துல இருக்கு. அதுல ஒருத்தர் சொல்ற, விஷ்ணு பிரம்மண்ய தேவேசம் தேவதேவம் ஜனார்த்தனம், பகவான் விஷ்ணுவை பகவான் நாராயணன் விட்டுட்டு வேற தேவதையை சேவிச்சா என்ன பாபமோ அந்த பாபம் எனக்கு வரும் நான் இது செஞ்சிருந்தா. அதாவது அங்க வந்து ஒரு தாமரை தண்டு ஒண்ணு, இந்த தண்டை யாரோ திருடிட்டு போயிட்டா ஆகாரம் அது. அப்ப நீங்க திருடினங்களா நான் திருடலன்னு பிரதிஜை பண்ண சொல்றான் சப்த ரிஷிகளை பிரதிஜை பண்றான். அதுல ஒருத்தர் பண்ற பிரதிஞ்சு, பகவான் விஷ்ணுவை விட்டுட்டு வேற தெய்வத்தை சேவிச்சா என்ன பாபமோ அந்த பாபம் எனக்கு வரும் நான் தண்டு திருடினால், நான் திருடிந்தா எனக்கு அந்த பாபம் வரட்டும் அப்படிங்கிற. அப்போ இது பாப்ப கணக்கில் சேர்த்து வச்சுக்க, அதுக்காக இது சொல்ற பகவானை விட்டுட்டு உங்களுக்கு சேவிக்கிறது மகாபாபம். பகவானோட சமமா சேவிச்சுக்கலாம் அப்படின்னா, இவர் அவரும் ஒன்னும் சமமா சொன்னா அப்படின்னா அதுவும் பாபம் தான் பல இடத்துல சொல்லியிருக்காங்க.
ஸ்ரீமத் பாகவதத்தில் ஹேது சாமானிய பாவேன மன்யந்தே புருஷோத்தமம் தேவை பாசந்தினோ ஜேயாக நரகாருகாக நராதமாக. யார் பகவான் சமமாக வச்சு எல்லாரும் ஒன்றுதான் எல்லாரும் சமந்தான் அப்படின்னு சொல்கிறாலோ அவன் நரகாருகா, அவன் நரகத்துக்கு போக வேண்டியவன் அப்படிங்கிறான் ஸ்ரீமத் பாகவதத்தில். எஸ்து நாராயணம் தேவம் சமத்வேன அபிமன்யதே சத்து தேன அவமானேன நரகான் நாதி வர்த்ததே. யார் நாராயண தேவனை மற்ற தேவர்களுக்கு சமமாக நினைக்கிறாளோ அவன் நாராயண அவமானப்படுத்திட்டான் அர்த்தம். அப்போ பகவான் அவமானப்படுத்தினா என்ன, பகவத் துவேஷம் தானே, அப்போ நரகம் தானே வரும். அதனால் அவன் நரகத்தை விட்டு வெளியே வரமாட்டான்ங்கிறார். வெளியே வந்தால் தானே நரகத்தை விட்டு வெளியே வரமாட்டான் அவன். நான் அப்போ இதே மாதிரி பல வசனங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ரெண்டு சொன்னேன், விஷ்ணு பக்தி விஹீனோயா சர்வசாஸ்திரார்த்த வேத்யபி பிராமண்யம் தஸ்யன பவேது தஸ்ய உற்பத்தி நிரூபியதாம் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம். ஒருத்தருக்கு விஷ்ணு பக்தி இல்லை, சாஸ்திரங்கள்லாம் கரைச்சி குடிச்சிருக்கான் எல்லாத்தையும், அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது, அந்த அளவு மகாஜானியாக இருக்கான். ஆனால் விஷ்ணு பக்தி இல்லை அப்படின்னா தஸ்ய பிராமண்யம் நிரூபியதாங்கிறான். அவன் பிராமணான் முதல்ல பாருங்க, அதை நிரூபணம் பண்ணட்டது கிடையாது. பிராமணனா வேதத்தை சேர்ந்தவனா அர்த்தம், வைதிகனான்னு அர்த்தம். அவன் வைதிகனே கிடையாதுங்கிறான், வேதாத்தியனம் பண்ணி அவன் வைதிகம் கிடையாது. அவன் தஸ்ய உற்பத்தி நிரூபியதான், அவன் யாருக்கோ பிறந்தவனா ஆறு வந்தா அப்படின்ட்டு அந்த அளவு மோசமா சொல்லிட்டார். வேதபார பராத்ராந்த சவே பிராமண கர்த்தபா சதுர்வேத்யவியோ விப்ரோ வாசுதேவம் நவீன்பதி. நாலு வேதமும் அத்தியனம் பண்ணி எல்லா சாஸ்திரங்களும் தெரிஞ்சவனா இருந்தா கூட பகவானும் பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னா அவன் பிராமண கர்த்தவா, அவன் கவிதை அப்படின்னு. அவன் கவிதை தான், கவிதைக்கு தான் தம் மேல என்ன மூட்டை இருக்குங்கிறது கேது. கவிதைக்கு மேல கற்பூர மூட்டையை வச்சிருப்பான், அழுக்கு துணி மூட்டையை வைப்பான். வண்ணான் வந்து துணி தேவத்துக்காக போறவன் அழுக்கு துணி மூட்டைய கவிதை மேல வைப்பான், அதையும் அந்த கவிதை சுமக்கும். மேல இருக்கிற அழுக்கு துணி மூட்டைங்கிறதோ அதே கழுதியை வச்சுன்னு வியாபாரி கிட்ட கொடுத்தான்னா அவன் பச்சைகள் பூரத்தை மேலே வச்சு நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய உயர்ந்த திரும்பிய வன பச்சைகள் பூரம் குங்கும பூ இதெல்லாம் கழுத வேலை சின்னதாக ஒரு பையில கட்டி மேலே எடுத்து வச்சு வியாபாரத்துக்கு கொண்டு போனான். அந்த கழுதிக்கு இந்த பச்சைகள் பூரத்தோட பெருமை தெரியுமா, இல்லை குங்கும பூவோட பெருமை தான் தெரியுமா? அது ஏதோ அந்த அழுக்கு மூட்டையை சுமக்கிற மாதிரி தான் இதுவும் சுமந்துருக்கும். அந்த மாதிரி தான் வேதா தேனம் பண்ணவன் ஒருத்தன் பகவான் சிவன் நாராயண தெரிஞ்சிக்கல அப்படின்னா கழுதை வந்து பச்சைகள் பொறுத்து சுமக்கிற மாதிரி அவன் வேதத்தை சுமக்கிறான். அவன் சுமக்கிற வேதம் இருக்கும் அது வசத்தி, பச்சைகள் போற மூட்டை கூவம் மூட்டை மாதிரி அது அது வசத்தி. இவன் கழுதையானாக்க இவன் அதை தெரிஞ்சுக்காம இருக்கானே, இவன் கழுதியா இருக்கானே பகவான். அது எந்த அளவு வசத்திங்கிட்டா பகவான் நாராயண சொல்றதுன்னு வசத்தி தெரியாமல் இவன் இருக்க அப்படின்னா இவன் கழுதிக்கு சமமாறான், இவன் பிராமண கர்த்தா அப்படின்னு நிறந்த பண்றான். அதனால வேதத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, அது விஷ்ணு சொல்றதுன்னு ஒரு பெருமை இருக்கு, அந்த பெருமை புரியாம இருக்கு இவனுக்கு அப்படின்னு கஷ்டத்துல வந்த வச்சனம் இது. கழுதை என்ன நிந்த பண்றாருன்னா கழுதுன்னு சொல்லிட்டு அப்படி எழுக்கூடாது. பின்ன என்ன கேட்டா தன் மேல என்ன இருக்கு, பச்சைகள் போறவும் இல்ல குவப்பவும் இருக்குன்னு தெரியாமதான் அவன் இருக்கான். அந்த மாதிரி நான் சுமக்கக்கூடிய வேதமானது எம்பெருமானுடைய வேதம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காமல் ஏதோ ஒன்று எல்லாத்தையும் சுமக்கிற மாதிரி இதையும் நான் சுமந்துன்னு இருக்கேன் அப்படின்னு சுமந்தான்னா இப்போ அவனை என்னன்னு சொல்ல முடியும். கழுதி உத்தராட்டம் கண்டு என் பையன் அப்படிங்கிற நம்மாழ்வார் பகவான் பற்றி தெரிஞ்சுக்காம இருந்தான். பிரம்மா அப்போ அதை வச்சு பார்த்தோம்னா நாராயணாதி, அப்போ நாராயண அப்படின்னு ஒரு சம்ஜா ஒரு திருநாவூர் கோயில், இதுவே அனன்யார்த்தம், இதுவே வேற எந்த அர்த்தம் கிடையாது. பகவானுக்கு மாத்திரம்தான் வரும். இந்த திருநாவுக்கு பெருமை தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு, எல்லா புராணங்களும் சொல்றது பகவானுடைய பெருமையும் சொல்றது. வேதத்துல விஸ்வமே வேதம் புருஷ்விஸ்வபஜீவதின்னு ஆரம்பிச்சு சப்ரம்மா சிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்டு, பிரம்மா சொன்னாலும் நாராயணன் தான், சிவன் சொன்னாலும் நாராயணன் தான், இந்திரன் சொன்னாலும் நாராயணன் தான் அப்படின்னு வேதமே எடுத்து சொல்றது. வேதத்துல எங்கேயாவது சிவன் சொல்லுது, சிவையேவ கேவல அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு, சிவன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நாராயணன் தான் சிவன் சொல்றது, ஏன்னா பரமமங்கலமானவன் அதனால நாராயணன் தான் சிவன் சொல்றது அப்படின்னு. இந்திரன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்திரன்னா ஐஸ்வர்யம் உள்ளவன் அர்த்தம். இந்திரன் சப்தத்துக்கு சம்ஸ்கிருத இலக்கணப்படி வியாக்கரணப்படி
இது பரம ஐஸ்வர்ய அப்படின்னு தாத்து. அதனால பரம ஐஸ்வர்யம் உள்ளவன் அர்த்தம், அது நாராயணன் தான். அதனால அவனதான் இந்தன்னு சொல்றது அப்படின்னு நிர்வாகம் பண்ணலாம். நாராயணன் கிட்ட எல்லா வேத வாக்கியத்தையும் கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஆனா மற்றவர்கள் கிட்ட நீங்க எந்த வாக்கியத்தை சேர்த்தாலும் நாராயணங்கிற வாக்கியத்தை சேர்க்க முடியாது அப்படிங்கிறது சார். அடுத்த திருநாமம் பாரம் எதூச்சகானேக அனந்யதா சித்த லிங்கத்துக்கு. அடுத்த ஸ்லோகத்துல ஆளவங்க சொல்லும்போது கஸ்ரீ ஸ்ரீய பரமசத்துவ சமாஸ்ரய க புண்டரீகநயன புருஷோத்தம கஸ்யாயுதாயுத சதைக கலம்சகாம்சே விஸ்வம் விசித்திர சிதசித் விபாகுருத்தம் அப்படின்னு பகவானே உயர்ந்தவன் அப்படிங்கிறதுக்கு சில அடையாளங்கள்லாம் காமிக்கிறார். வேதத்துல இதிகாசங்கள்லாம் சொல்லப்பட்ட அடையாளங்கள் சில எடுத்து காமிக்கிறார். ஒன்னாவது அடையாளம் கஸ்ரீ ஸ்ரீயா, ஸ்ரீபதி யார், ஸ்ரீக்கும் ஸ்ரீயாக இருக்கக்கூடியவன் யார், லக்ஷ்மிபதி யார், அவன் தானே சிரேஷ்டன். கிருஷ்ணதே லக்ஷ்மி சபத்யம்னு வேதம் அவனதான சொல்றது. லட்சுமிபதி யார், பரமசத்துவ சமாஸ்ரய ஆனந்தா கேள்வியா கேட்கிற, யார் உயர்ந்த தெய்வம், யார் பரம்பொருள் அப்படின்னு கேள்வி கேட்டான்னா ஆளவந்தார் சொல்ற பதில் கேள்வி கேட்கிறேன். நீங்க பதில் சொல்லுவோம், யார் ஸ்ரீபதி, ஸ்ரீக்கும் ஸ்ரீயாக இருக்கக்கூடியவன் யார், நீங்க வேணுங்கிற வேதத்தில் சொல்லியிருக்கேன், அது யார் யோசிச்சு பாருங்க. பரமசத்துவ சமாஸ்ரயக்காக பரமசத்துவம் யாருக்கிட்ட இருக்கு யோசிச்சு பாருங்க. சத்துவகுணம் மாத்திரம் இருக்கு, சுத்தமான சத்துவம் மாத்திரம் ரஜஸ்தமஸ்லாம் துளியும் கிடையாது அப்படின்னு யாரை சொல்லியிருக்க சாஸ்திரங்கள்லாம் நீங்க பாருங்க. புண்டரீகநயனா, யார புண்டரீகநயனன் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்கு, இது ஒரு அடையாளம். புண்டரீகாட்சன் தசேகா சத்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்னு வேதம் சொல்றது. புண்டரீகாட்சன் வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடிய கண் உடையவன் ஆட்சியன், அப்படிப்பட்ட அழகான திருக்கண் உடையவன் அப்படின்னு யாரு சொல்றது வேதம். நீங்க யோசிச்சு வரும், நான் ஒன்றும் சொல்லலேன்னு தர அளவில், நான் உனக்கு நான் சொன்னா சொன்னாலும் விரோதம் சொன்னா உங்களுக்கு எதாவது தோணும். ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கறேன், பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆன்சர் நீங்களே பார்த்துக்கோங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரீபதி அப்படிங்கிறவன் யாரு, வேதத்தில் சொல்லப்பட்ட புண்டரீகாட்சன் அப்படிங்கிறவன் யாரு, நீங்க யோசிச்சு பாருங்க. கஸ்யாயுதாயுத சதைக கலம்சகாம்சே விஸ்வம் விசித்திர சிதசித் பிரவிபாகவிருத்தம். இந்த லோகம் அநேக சேதனா சேதனங்கள்லாம் கலந்திருக்கும் லோகமானது யாருடைய அயுத கலையும், யாருடைய பத்தாயிரத்துல லட்சத்துல கோடியில ஒரு பங்கு, இந்த ஒரு பாகத்துல மொத்தமும் நிற்கிறது. யாருடைய பெருமையை, யாருடைய அம்சத்துல ஒரு பங்குல இந்த லோகம் மொத்தம் நிற்கிறது. அதாவது பகவான் வந்து லோகத்தை எல்லாம் தாங்குறான் அப்படின்னு கொள்ளும், தாங்குறான் அப்படின்னா தன்னுடைய சக்தி மொத்தத்தையும் திரட்டி வச்சு அவன் தாங்குறான் அர்த்தம் இல்லை. அவனுடைய கோடிகள ஆயிரத்துல எத்தனையோ கோடியில ஒரு பங்கு அந்த அம்சத்தை வச்சு பகவான் தாங்கிட்டு இருக்கான். எப்படி ஆனால் விஸ்வரூபத்துல அர்ஜுனன் கிட்ட கண்ணன் சொல்லும் போது இந்த ஒரு அம்சம்தான் நீ பார்த்துருக்கேங்கிற கண்ணன், விஸ்வரூபம் மொத்தத்தையும் பார்த்துருக்கேன்னா விஸ்வரூபம் மொத்தத்தையும் ஒன்னால பார்க்க முடியாது. என்னுடைய விஸ்வரூபத்துல ஒரு அம்சம், ஒரு பக்கம் நின்று அந்த பக்கத்துல நீ பார்த்திருக்க, பின்பக்கம் என்னருக்கும் உனக்கு தெரியாது. அந்த பக்கத்துல இருந்து என்னுடைய ஒரு அம்சம் மாத்திரம் நீ பார்த்துருக்கேங்கிற அந்த மாதிரி இது மொத்தமாகவும் எல்லாம் சேர்த்தாலும் இது எல்லாம் பகவானுக்கு ஏதோ சின்ன ஒரு அம்சமா இருக்கும். எத்தனையோ பிரம்மாண்டங்கள் இருக்கு, ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலையும் ஒவ்வொரு பிரம்மா இருக்க, ஒவ்வொரு சிவன் இருக்க. அந்த பிரம்மாவுக்கு அந்த பிரம்மாண்டத்துல என்ன பிரம்மா இருக்கார், யார் இருக்காருங்கிறது இவருக்கு தெரியாது. இன்னொரு பிரம்மாண்டத்துல என்ன நடக்கிறதுங்கிறது இவருக்கு தெரியாது. மாதிரி அநேக கோடி பிரம்மாண்டம் இருக்கச்சு, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா இருக்கக்கூடிய எம்பெருமான ஒருத்தருக்கு தான் எல்லாம் தெரியும், மொத்தமும் தெரியும். அப்போ கஸ்யாயுதாயுத சதைக கலாம்சகாம்சே விஸ்வம் விசித்திர சிதசித் பிரவிபாக விருத்தம் அப்படிங்கிற, யாருக்கு இந்த பெருமை யாருக்கு சொல்லியிருக்கு புராணங்கள்ல பாருங்க. வேதாபஹார குரு சதைத்த பீடா தியாபத்விமோசன மகிஷ்ட பல பிரதானை கோன்ய பிரஜா பசுபதி பரிபாதிகஸ்ய பாதோதகே நச சிவஸ்வ சிரோதிருதேன. இன்னும் பல கதைகள் சொல்றேன், பிரசித்தமான கதைகள்லாம் சொல்றேன். வேதாபகாரம் பண்ணிட்டார் அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு கதை இருக்கும். யார்கிட்டேருந்து வேதத்தை அபகாரம் பண்ணார், பிரம்மா கிட்டேருந்து. வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் யாரு, பரமாத்மா நாராயணன்.
அவ்வளவு கதை இருக்கு, நீங்க யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற. குரு பாதக பெரிய பாதகம் ஒண்ணும் பண்ணிட்டார், தன்னுடைய பிதாவுடைய சிரசையே வெட்டிட்டார் அப்படின்னா, அப்ப அந்த சமயத்துல வந்து காப்பாத்தினவர், அவருக்கு அந்த பாபத்தை போக்குறிச்சு காப்பாத்தினவர் யோசிச்சுப்பார். தெய்வ பீடா தியாபத்தி மோசன அசுரர்கள்லாம் வந்து பீடிச்சாள் அப்படின்னு, தேவலோகத்தை என்ன அசுரர்கள் வந்து பீடிச்சான்னு பல கதைகள் தான் சொல்லி, அப்பப்போ வந்து காப்பாற்றினது யார், தேவலோகத்தை அசுரர்கள் பிடிக்கும் போது அப்பப்போ யுத்தம் பண்ணி காப்பாற்றினது யார், இல்ல ராவணனையோ கம்சனையோ கொள்றதுக்காக அவதாரம் பண்ணி பூலோகத்தையும் தேவர்களையும் காப்பாற்றி கொடுத்தது யாரு, ஆபத்தி மோசன மகிஷ்ட பல பிரதானை கோஞ்ச பிரஜா பசுபதி பரிபாதிகசிய, பிரம்மாவுக்கும் ஆபத்து வந்தது சிவனுக்கும் ஆபத்து வந்தது. பிரம்மாவுக்கும் வேதம் தொலைச்சிட்டு அவர் கஷ்டப்பட்டார், சிவனும் பாபத்தை பண்ணிட்டு கடைசி பிரம்மாவுடைய தலையை எடுத்துட்டு பிரம்மகத்தி வந்து கஷ்டப்பட்டார், காப்பாற்றியிருந்து நாராயணி. இதுதான் கதை, மாறி கதை எங்கேயா இருந்தா சொல்லுமா, வேற எங்கேயா மாற்றமா கதை இருக்கா புராணங்கள்ல. கச்ச பாதோதகேன சசிவ சசிரோ துர்கேன, யாருடைய திருவடி தீர்த்தத்தை தன் தலையால தாங்கிட்டு அவன் சிவன் ஆனார். சிவன் மங்களகரமானவன், இவர் எப்படி மங்களகரமானார் அப்படின்னா, பெருமாளுடைய திருவடி தீர்த்தம் கங்கா நதிய தீர்த்தம் அதை தாங்கிட்டு தானே அவர் மங்களகரமானார், அப்படித்தானே புராணம் சொல்றது. நான் சொல்லல எச்சௌதனிதரித்வரோதகேன தீர்த்தேனமோ தேசி கிருத்தேன சிவ சிவோ பூத்து அப்படின்னு நம்ம பரமசிவன் இருக்காரு. இப்போ சிவனா எப்படி ஆனார் தெரியுமான்னு கேட்கறது புராணம், எப்படி சிவன் ஆனார் தெரியுமா எப்படி அப்படின்னு கேட்டானா, பெருமாளுடைய திருவடி நகத்திலிருந்து உண்டான ஒரு தீர்த்தத்தை தன் தலையில தாங்கினார், பரம பவித்திரமானார் அப்படின்னு சொல்றது புராணம் எடுத்து காமிக்கிறது தானே. சிவனுடைய தலையில கங்கை இருக்கு அப்படின்னா எல்லா புராணமும் சொல்றது, அந்த கங்கையானது பெருமாளுடைய திருவடியிலேருந்து வந்தது அப்படின்னா எல்லா புராணமும் சொல்றது, யாராவது எந்த புராணமும் இதெல்லாம் மாத்தி எல்லாம் சொல்லுது. இவர் திருவடியில கங்கை வந்து அவர் தலையில தாங்கினார் அப்படின்னு சிவபுராணத்துல கூட கிடையாது, அப்படிதான் கச்ச பாதோதேனோதே, யாருடைய பாத தீர்த்தத்தை தன்னுடைய தலையினாலே சிவன் தாங்கினான் எல்லா புராணங்களும் சொல்றது, அவனால்தான் அவர் சிவனானார் மங்களகரமானார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா வேதத்திலேயே கர்ம பாகங்கள்ல அதாவது சமிதா பாகங்கள்ல இவருக்கு சிவன் பேர் கிடையாது, ருத்ரன்னு தான் பேர். ருத்ரன்னா பயங்கரமானவர் அழக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம், சிவனுக்கும் ஒரு பரம மங்களத்தை கொடுத்தவர், சிவன் இவர்களுக்கு ஆபத்து வந்த போதெல்லாம் காப்பாற்றி கொடுத்தவர். கஷ்யோதரே ஹரவிரிஞ்ச முக பிரபஞ்ச கோ ரக்ஷதீமம் அஜனிஷ்ட கஷ்யனே கிராந்த்வா நிகீரிய புனருத்கிரதி தொதன்யா கக்கேனவை சிவரவானதி சக்கியசங்கா, யாருடைய உதரத்துல இந்த உதரம் இந்த உலகம் மொத்தம் அடங்கியிருந்தது அப்படின்னு புராணங்கள் சொல்றது. பழைய காலத்துல மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணி மொத்தத்தையும் சாகாகாரம் பண்ணி தன் உதரத்துக்குள்ள வச்சிருந்தால் ஆலயலை கண்ணன் அப்படின்னு தானே சொல்றது, ஏதாவது புராணம் மாத்தி சொல்றதா. கோ ரக்ஷதீமம் இல்ல இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றவன் ரக்ஷணம் பண்றவன் அப்படிங்கிற நாராயணன் அப்படின்னு தானே பிரசித்தம், விஷ்ணு தானே ரக்ஷணம் பண்றவன் பிரசித்தம். அஜனிஷ்ட கஷ்யனா தேகே, யாருடைய நாபியிலேருந்து உலகம் உண்டாச்சு அப்படின்னு சகல புராணங்களும் சொல்றது. பிரம்மா பிரம்மா உட்பட எல்லாரும் பகவானுடைய நாபியிலேருந்து உண்டானார் தானே சொல்றது. கால்வா நிகீரிய புனருத்கிரதி, அடுத்த விஷயம் பூமியே எடுத்துவோம், பூமியை நிகீரணம், பூமியை பழைய காலத்துல உயிங்கினவன் யாரு, சிருஷ்டி காலத்துல பூமியை வெளியிட்டவன் யாரு, இல்ல திரிவிக்ரம அவதாரத்துல பூமியை அளந்தவன் யாரு அப்படிங்கிற தன்யாத்தா, இந்த பூமியை வச்சுட்டு எத்தனை படாபாடு படிச்சிருக்க. ஆழ்வார் சொல்றார், உண்டும் இமழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்ட கோலத்தோடு வீட்டிலிருந்தும் மனம் கூடியும் கண்டவாக்கால் தனதே உலகு என நின்றான் தன்னை, பகவான் இந்த லோகம் மொத்தம் என்னுடையதான் அப்படிங்கிறான், பூமி எனக்கு சேர்ந்தது என்னுடையதுங்கிறது அவன் சரித்திர பேச்சு பார்த்தாலே தெரியுது. உண்டும் இந்த உலகத்தையெல்லாம் சம்ஹார காலத்துல உலகம் உண்டு பெறுவாயிரம் எல்லாத்தையும் சாத்துட்டான், உமிழ்ந்தும் சிருஷ்டி காலத்துல அது உமிழ்ந்தான்,
உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும். கடந்தும் அப்படின்னா திரிக்ரம அவதாரத்துல வாமன அவதாரம் எடுத்து திரிக்ரம அவதாரத்துல உலகத்தை எல்லாம் கடந்து அளந்து நிக்கிறான். இடந்தும் அப்படின்னா வராக அவதாரத்துல இந்த பூமியை சமுத்திரத்துக்குள்ளே இருக்கிற பூமியை எடுத்து தன் கோட்டு நுண்ணில் வச்சுருக்கான். கிடந்தும் அண்ணா இந்த பூமியிலேயே ஆதி தேசங்களை கொண்டு வந்து திவ்ய தேசங்கள்ல கிடந்திருக்கான். பல திவ்ய தேசங்கள்ல கிடந்த திருக்கோணத்துல பூமியில சேவை சாதிக்கிறான். நின்றும் நின்ற கோணத்துல சேவை சாதிக்கிறான். கொண்ட கோணத்தோடு வீட்டிலிருந்தும் உட்கார்ந்த கோணத்துல சேவை சாதிக்கிறான். மனம் கூடியும் அந்த பூமியே பூமியை நாயகியா வச்சு பூமாபதியாக பகவான் இருக்கான். இத்தனை பூமியை பண்ணது யார்? பூமியை உண்டு, பூமியை உமிழ்ந்து, பூமியை அளந்து, பூமியை இடந்து, பூமியை மனம் பண்ணி, பூமியில ஒரு படுக்கை கொண்டு வந்து பூமியில படுத்துட்டு, இத்தனையும் யார் பண்ணியிருக்கா? இத்தனை தேவர்கள்ல யாராவது ஒருத்தருக்கு இதுல ஏதாவது ஒரு கதை உண்டா? பகவான் தான் தண்டவாற்றால் தனதே உலகுங்கிறான். என்னுடையதான் நோக்கம் அப்படிங்கறத எப்படி தனக்கு காமிக்கிறேன்? நான் என்ன வேணா பண்ணுவேன், நோக்கத்தை நான் சாப்பிடுவேன், வெயில போடுவேன், தூக்கி போடுவேன், வேலை வச்சுவேன், கீழே வச்சுவேன், சின்ன பசங்கள் கிட்ட பந்து கொடுத்தோம்னா அது என்ன வேணா பண்ணும், பைப்புள்ள போட்டுக்கும், இந்த தெருவில் விளையாடிலே போகும், பக்கத்தாத்தில் கூட அடிக்கும், என் பந்து நான் அடிக்கணும் கேட்டேன். அதே மாதிரி தனதே உலகு அப்படிங்கிறத பகவான் நிரூபணம் பண்றானா? இது யார் வேற யார் பண்றாங்கிற நம்மளே கூட யோசிச்சு பார்த்தா தெரியும். 18 புராணங்களுக்கு எத்தனையோ கிட்டோம். இந்த பூமியை இத்தனை பண்ணவர், பூமியை அளந்தவர், பூமியை இழந்தவர் அப்படின்னா யாரும் சொல்ல முடியும்? யாருக்கும் இந்த கதையே கிடையாது. ஒருத்தருக்கு இந்த பிரபாவம் கிடையாது, பகவானுக்கு மாத்திரம்தான் இந்த பிரபாவம். அப்போ பிராந்த்வா நிகேரிய புனர் உத்கிரதித்வதன்யாக பரவாணிதி சக்திய சங்கா. சரி, இது வேண்டாம், இல்லை வேற ஏதாவது கதையெல்லாம் எடுத்து சொல்லி பகவான காற்றை ஒரு வசந்தவர் அப்படின்னு யாராவது சொல்ல போறாங்களா? அப்படி என்ன கதை இருக்கு? ஏதாவது கதை சொல்றாங்க சொல்லுங்க. எங்கேயாவது புராணங்கள்ல எங்கேயாவது இருந்தா சொல்லுவோம் அப்படின்னு சவால் விடுற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு ஆளவன் தான், ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, பல கேள்விகள் கேட்டிருக்க. கஸ்ரீ ஸ்ரீயா அப்படின்னு ஆரம்பிச்சு இத்தனை கேள்விகள் கேட்டிருக்க. நான் கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்க கேட்க வேண்டாம், நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு, யாருக்கு இத்தனை பிரபாவம் இருக்கு அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட பகவான் தான் சர்வேஸ்வரன் ஜெகதீஸ்வரங்கிறத ஒத்துக்காட்டா அப்புறம் நீ என்ன இருக்கு? வேதம் சொல்றதையும் ஒத்துக்கல, புராணம் சொல்றதையும் ஒத்துக்கல அப்படின்னா அப்புறம் இதுல என்ன இருக்கு அப்படிங்க? அதனால பாரம்ய சூச்சக அநேக அனன்யதா சித்த லிங்கத்திற்கு, லிங்கன்னா அடையாளம், பகவானை குறிச்ச அடையாளங்கள்லாம், பகவான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு காமிக்கக்கூடிய அடையாளங்கள்லாம் அநேகம் அனன்யதா சித்த. அநேகம்னா ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய இருக்கு. இன்னும் எத்தனை நிறைய இருக்கு, நூற்று கணக்கில் இருக்கு. சுவாமி தேசியனும் பல இடத்துல சொல்றது உண்டு. பகவானுடைய லிங்கங்கள்லாம், அதாவது அடையாளங்கள்லாம் எடுத்து காமிக்கிறது. ரெண்டாவது அனன்யதா சித்தம், அநேக வருஷங்கிறது மாத்திரம் இல்லை, அனன்யதா சித்தம், வேற யாருக்கும் கிடையாது. வேற எந்த விதத்திலும் பகவான தவிர வேற யாருக்கும் இந்த பெருமையில சொல்ல முடியாது. இந்த பூலோகத்துல வந்து சயன திருக்கோள பெருமாள் இருக்காருன்னு ஒன்று பார்ப்போம். யார் வந்து இங்க சயன திருக்கோளத்தில் இருக்காங்கன்னா விசுவாசம் தெரியும். வேற எந்த தெய்வம் வந்து இந்த பூமியில வந்து பூமியில காலே எடுத்து வைக்க மாட்டாங்க. இந்த பூமிக்குள்ள ஒரு அஸ்தாரம் எடுத்து பூமியில சயனத்திற்கு கோலத்தில் இருக்க அப்படின்னா ஏன்னா என்னுடைய நோக்கம் அதுதானே. துடைத்து கோவிந்தனாரே உலகுயர் தெய்வம் மற்றும் படைத்த எம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான். ஒக்கசைனா படைச்சவன் அவன், அவன் வந்து இருக்கான் அவ்வளவுதான். ஒரு வீட்டை கட்டினவன் வீட்டை கட்டினப்புறம் அந்த வீட்டுல போய் உட்காந்துருப்பாங்க. லோகத்தை என்ன படிச்சவனாலும் இந்த லோகத்தில் வந்து உட்காந்துருக்கான். பரவாச்சேங்கிறாளே அப்படின்னா அவளுக்கு இந்த பூமிக்கு என்ன சம்பந்தம்? அவ படிச்சது இல்லையே இந்த பூமி. அவளுக்குன்னு எந்த லோகம் எழுதி வச்சிருக்கோ, அவ கர்மாதீனமா எந்த லோகம் இருக்கோ அந்த லோகத்துல அவ இருக்கா, அவ்வளவுதானே. ஆனா பகவான் எந்த லோகத்துல இருக்கானா? அவன் எல்லா லோகத்திலயும் இருக்கலாம், ஏன்னா எல்லாமே அவன் படைச்சது. ஆனா படைத்த என் பரமமூர்த்தி, கிரகத்தை கட்டினவன் கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த கிரகத்துக்குள்ள போய் படுத்துப்பான். புதுசாக ஒரு வீடு கட்டாமல் வச்சுக்கோங்க, இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணுவான். உடனே ஒரு நியாயம் உண்டு, கிரகப்பிரவேசம் பண்ணால் அன்னி ராத்திரியாவது அங்கே படுத்துக்கணும் அப்படின்னு. நான் அவருடைய கிரகம் இது, ரெண்டு கிரகங்கள் எப்படியாவது ராத்திரி அங்கே படுத்துக்கணும்னு இருக்கு. அது மாதிரி பகவான் தான் இந்த பூலோகம் அப்படிங்கிற கிரகத்தை நிர்மாணம் பண்ணிட்டு இங்கே பகவானே வந்து தன்னுடைய ஆதிசேஷனை கொண்டு வந்து பல ஸ்ரீரங்கம் திருவனந்தபுரம் முதலான விதேசங்களில் சயனத்திற்கு கொடுத்து பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறார். அவ்வளோ சொல்லியிருக்காருங்க.
வெறும் சொல்லியிருக்க ஆழ்வதாரம் சொல்லியிருக்க. இந்த வைபவங்களை எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தா நல்லா தெரியும். இதில் ஒன்று கூட இத்தனை தெய்வங்களுக்கு வராது, பகவான் சிவன் நாராயணன் தான் வரும். அதனால் இது அனன்யதா சித்தம், அனன்யதா சித்தம்னா வேறு விதத்தில் யாருக்கும் சித்தம் ஆகாதது, பகவானுக்கு மாத்திரமே சித்தமாக இருக்கக்கூடியது அப்படின்னா. பாரம்ய சூச்சக அநேக அனன்யதா சித்த லிங்கத்திற்கு, இப்படிப்பட்ட அடையாளங்கள்லாம் ஆளவந்தார் சொல்லியிருந்தேன். லிங்கத்திற்கு அப்படிங்கிற இந்த திருநாமம் இப்போ தேசியங்களை பற்றி திருநாமம் ஆளவந்தார் தான் சொன்னார். தேசியனுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்க வேண்டாம், இதுக்கெல்லாம் வியாக்கியானங்கள் அதிக பக்கம் பக்கமாக சாய்ச்சிருக்கேன். தேசிக வராக புராணம், ஆகமங்கள், பஞ்சராத்திர ஆகமங்கள், இந்த மாதிரி நிறையா இருக்கு. பகவத் சாஸ்திரம் வேற, பகவத் சாஸ்திரம்னா ஸ்ரீ பாஞ்சராத்திரம், ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரம் முதலானது. வேதம் தான் இருக்கவே இருக்கு, வியாச ஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகள் அநேகம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வியாக்கியானத்தை பார்த்தா கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கு, ஏன்னா ஒன்று ரெண்டு சொல்லி தான் பரவாயில்ல, நூற்று கணக்கில் இருக்கு. இங்கேனா ஒரு 1000 வச்சனம் இருக்கும், அவ்வளோ இருக்கு. அதனால சுவாமி தேசிகனுக்கு இது பொருந்தும். இவர் இந்த மாதிரி அநேக அடையாளங்களை பார்த்து இதற்கு தானே அநேக அடையாளங்களை பார்த்து சொன்னவர் என்ன அர்த்தம். ஆக பகவானுடைய பெருமையை ஆளவந்தார் அருளி செய்த முறையில் அழகாக வியாக்கியானம் பண்ணவர் அப்படிங்கிறது இதில் புரியும். இதுக்கு மேலே ஒரு கேள்வி வரும், எத்தனையோ புராணங்கள் இருக்கு, பல புராணங்களில் பல தெய்வங்களை பற்றி சொல்லிதானே இருக்கு. விஷ்ணு புராணம் அப்படின்னு இருக்க மாதிரி சிவபுராணம்னு ஒன்று இருக்கு, பிரம்மாவை பற்றி சொல்றதுக்கும் ஒரு புராணம் இருக்கு. இப்போ பல புராணங்களில் அவளுடைய பிரபாவங்களும் சொல்லதானே இருக்கு அப்படின்னு அதுக்கு சமாதானம் ஆள வந்தால் அடுத்து சொல்ற. அதுலேயே சொன்ன மாதிரி சமாதானம்னா ஏதோ தானோ போக்கு காமிக்கிற சமாதானம் கிடையாது. இதெல்லாம் ஆணித்தரமான வாதங்கள், அசைக்க முடியாத வாதங்கள். இது எல்லாமே எத்தனை நேர்மையான வகையிலும் ஆச்சாரியர்கள் போய் இந்த விஷயத்தை எடுத்திருக்காங்கிறது இதெல்லாம் பார்த்தா தெரியும். அது அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தில் இருக்கு, அடுத்த ரெண்டு திருநாமத்திலையும் அந்த விஷயம் வரப்போகிறது. சாத்விகாதி குணங்களை பற்றி வரக்கூடிய ஒரு திருநாமம், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். காயேன வாசா மனசேந்திரியர்வா புச்சாத்மனா வா புகிருதே சுவாவா கரோமி யத்ய சகனம் பரத்தை நாராயணாயேவி சமர்ப்பயாமி கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.